வணக்கம் வெல்கம் டு ஷானு சமையல் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை சாதம் சாதம் வடித்து ரெடியாக இருந்ததுன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்குன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டணும் அதுக்கப்புறமா ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடியான இருக்குன்னு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடியா நறுக்குன்ன தக்காளி ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் அந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இது வதங்கணும் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த முட்டை நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் வெந்திருச்சு இந்த அளவுக்கு முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும் இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு நான் வடித்து வச்சுக்கிற சாதம் ரெண்டு கப் அளவு சேர்க்க போகிறேன் நான் வந்து சாப்பாடு அரிசியில் செஞ்ச சாதம் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிற சாதத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பச்சை அரிசியை வடிச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை மீதி உள்ள சாதத்துலேயும் நீங்கள் இது பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாதமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் மிதமான தீலே வச்சுருந்து நல்லா கலந்து விடணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து அந்த மசாலாலாம் அந்த சாதத்தோட ஒன்றா சேர்கிற வரைக்கும் இருக்கட்டும் கடைசியில் கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் லன்ச் தான் செஞ்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷானு சமையல் எளிய முறையில் இனிய சுவையில் நன்றி